பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. ஆமென். கெட்டு போனவன், வழி தப்பினவன், பிரியமற்றவன், சமுதாய துரோகி, வேண்டாதவன், பொல்லாதவன், அக்கிரமக்காரன், இப்படியெல்லாம் மனிதனை இன்னொரு மனிதன் விமர்சிக்கிறான். உண்மையாக கூட இருக்கலாம், ஆனால் இப்படி விமர்சிக்கப்படுகிற மனிதனை உத்தமன், நேர்மையான, சத்தியவான் என்று மாற்றும்படியாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வந்தார். அந்த இயேசு கிறிஸ்து அவர் வாழ்ந்த காலத்தில் சொன்ன சின்ன கதையை உங்களுக்கு சொல்லும் பொழுது, திருச்சபைகளிலே அந்த கதையை பற்றி சொல்லும் பொழுது கெட்ட குமாரன் என்று சொல்லுவார்கள். ஆண்டவரோ நல்ல தகப்பன் என்ற கருத்தை சொல்லவே அந்த கதையை சொன்னார். கெட்ட குமாரன் என்று சுட்டிக்காட்ட என் தேவன் அந்த கதையை தரவில்லை. நல்ல தகப்பன் என்று கடவுளை சுட்டிக்காட்டவே என் தேவன் அந்த கதையை சொன்னார். என் அருமையான சகோதரனே, சகோதரியே, கடவுள் என்கிற சிந்தனை, கடவுளை அப்பா என்று வேதம் சொல்கிறது, அவரை பிதா தகப்பன் என்று அறிமுகப்படுத்தவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உலகத்தில் வந்தார். கடவுள் என்ற வார்த்தையை சொன்ன உடனே அந்த சிந்தனை ஓட்டத்தில் தமிழக இளைஞர்கள் ஓடுகிறார்கள். பகுத்தறிவு மன்றங்கள் பறைசாற்றுகிறது, கடவுள் இல்லை இல்லை என்பதை. என்னை கேட்கும் என அருமையான சகோதரனை, சகோதரியே, கடவுள் உண்டா இல்லையா என்பது உன்னுடைய தர்க்கத்தில் இல்லை. உண்டு என்று சிலர் சொல்லுகிறார்கள், சிலர் இல்லை என்று சொல்லுகிறார்கள். எனக்கு கடவுள் கவலை இல்லை என்று சொன்னாலே அது பரிதாபமான காரியம். கடவுள் இல்லை என்று சொல்கிறவன் ஓரளவுக்கு சிந்திக்கிறவன், உண்டா இல்லையா என்று சிந்தித்து பார்த்து தன் இயலாமையினாலே இல்லை என்று முடிவு கட்டினான். அம்மா அப்பா என்று ஓடி ஓடி வீட்டுக்குள் அறிந்து திரிந்த குழந்தை இனிமேல் எட்டி பார்க்க முடியாத ஒரு இடம் வந்தவுடனே அப்பா இல்லை அம்மா இல்லை என்று தன் இயலாமையினாலே ஒரு முடிவுக்கு வந்தது போல, தன் சிந்தனையினாலே கடவுளை காண முடியாத சிந்தனையாளன் தன்னுடைய இயலாமையினாலே சொன்ன வார்த்தை கடவுள் இல்லை என்று. ஆனால் கடவுளை பற்றி எனக்கு கவலையே இல்லை என்று சொல்வது மிகவும் துணிகரமானது, ஆபத்தானது. என்னை கேட்கவே அருமையான சகோதரனே, சகோதரியே, நீ கடவுளை பற்றிய சிந்தனையோடு வந்திருப்பதனாலே நீ ஆசீர்வாதம் உள்ளவன். இந்த நாட்களில் தெய்வத்தை பற்றிய சிந்தனைகள் குறைந்து விட்டன. கடவுள் நம்முடைய தகப்பன், நாம் அவருடைய பிள்ளைகள். இந்த உறவுக்கு வெளியே மனிதன் சஞ்சரிப்பானால் அந்த மனிதனுடைய வாழ்க்கை நஷ்டமே. கிறிஸ்துவுக்குள், அதாவது கடவுள் நம்முடைய தகப்பன் என்றும் நாம் அவருடைய பிள்ளைகள் என்பதையும் கிறிஸ்து நமக்கு உணர்த்தும்படியாகவே இந்த உலகத்தில் வந்தார். அவர் நமக்கு உருவாக்கி தந்த அந்த உறவை விட்டு மனிதன் வெளியே சஞ்சரிப்பாரானால் அவனுடைய வாழ்க்கை நஷ்டமே. அந்த வாழ்க்கைக்கு அர்த்தமில்லை, அந்த வாழ்க்கை வீணான ஒரு வாழ்க்கை. பிரியமானவர்களே, ஷேக்ஸ்பியர் தன்னுடைய ஹேம்லெட் என்ற மகா காவியத்திலே சொல்லுகிறார், மனிதன் மனிதன் எத்தனை அருமையான படைப்பு, சிந்தனையில் தான் எத்தனை உயர்வு, உருவில் அசைவில் எவ்வளவு அற்புதம், செயலில் மனிதன் ஒரு தேவ தூதன். இப்படி சொன்னான் மகா கவிஞன் ஷேக்ஸ்பியர் ஹேம்லெட் என்று தன்னுடைய காவியத்தில். அதே ஷேக்ஸ்பியர் த மெர்ச்சன்ட் ஆஃப் வெனிஸ் என்ற காவியத்திலே சொல்லுகிறான், மனிதன் உயர்ந்த நிலையில் கூட
தாழ்ந்தவன், அவனது தாழ்ந்த நிலைமையில் மிருகத்தை விட கேவலமானவன் என்று ஷேக்ஸ்பியர் சொன்னார். உயர்ந்த படைப்பு என்று சொன்ன அவரே தாழ்ந்த ஒரு மனிதன் என்று மனிதனை மற்றொரு கருத்தினாலே விமர்சித்தார். இப்படி மனிதரை பற்றிய சிந்தனைகள் கிழக்கு நாட்டிலும் மேற்கு நாட்டிலும் இருவகை சிந்தனையாக இருக்கிறது. இப்படி மனிதனானவன் ரெண்டு நிலைமையில் விமர்சிக்கப்படுகிறான். என் அருமையான சகோதரனே சகோதரியே, மனிதன் ரெண்டு வகையில் இருக்கிறான். உத்தமன் கீழ்த்தரமானவன், நல்லவன் கெட்டவன், சன்மார்க்கன் துன்மார்க்கவன், படித்தவன் படிக்காதவன், ஏழை பணக்காரன், இப்படி ரெண்டு நிலைமையிலே மனிதன் இருக்கிறான். அதோடு கூட மனித வரலாற்றையும் ரெண்டாக பிரிக்கும் ஒரு சரித்திர நாயகன் இருக்கிறார். மனிதன் ரெண்டு நிலைமையில் வாழ்வது மாத்திரமல்ல, உலக சரித்திரமே மனித சரித்திரமே ரெண்டு நிலைமை. அது என்ன? சரித்திரத்தை ரெண்டாக பிளப்பது அணுகுண்டு கண்டுபிடித்ததனால் அல்ல, எந்த ஒரு பெரிய எந்த ஒரு இலக்கியத்தினாலும் அல்ல, எந்த ஒரு தத்துவ மேதையினாலும் அல்ல, எந்த ஒரு கண்டுபிடிப்பினாலும் அல்ல, எனது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிறப்பே சரித்திரத்தை ரெண்டாக பிளந்தது. சரித்திர நாயகன் நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. கிபி கிமு என்று வரலாற்றை ரெண்டாக பிளந்தது நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. ஒரு ஊரிலே ஒரு ராஜா இருந்தான். அவருக்கு 9 பிள்ளைகள் இருந்தார்கள். அந்த 9 சோம்பேறி பிள்ளைகள், இது கதை, இது வரலாறு அல்ல, ஆனா எந்த ஒரு சம்பவமும் கிறிஸ்துவுக்கு பின் கிறிஸ்துவுக்கு முன் என்று முத்திரை பெறுமானால் அது சரித்திரம். இந்த முத்திரை இல்லாத எல்லாம் கட்டுக்கதைகள், தள்ளப்பட வேண்டியவைகள். அப்படி சரித்திரத்தை ரெண்டாக பிரித்த கர்த்தர் மனிதனுடைய வாழ்க்கையை ரெண்டாக பிரிக்கிறார். கிறிஸ்துவுக்கு முன் கிறிஸ்துவுக்கு பின். கிறிஸ்துவுக்கு முன் என்று என்னுடைய வாழ்க்கை, கடவுள் இல்லை என்ற மதிகட்டவன், ஊரெங்கும் போய் கடவுள் இல்லை கடவுள் இல்லை என்று பிரசங்கம் பண்ணின ஒரு அறிவில்லாத வாலிபனாக வாழ்ந்தேன். இப்பொழுது கிறிஸ்துவுக்கு பின்பு கர்த்தரை அறிந்தவனும் இயேசு ஒருவரே தேவன் என்று அறிவிக்கிறவனாய் என் ஜீவனுள்ள தேவன் என்னை மாற்றியிருக்கிறார். என் பிரியமான சகோதரனே சகோதரியே, இந்த மாலை வேளையிலே இப்படி மனிதனைய சரித்திரத்தை ரெண்டாக பிரிக்கிற அந்த மாபெரும் தேவனாகிய இயேசு கிறிஸ்து சொன்ன கதையை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறோம். அந்த கதையை நீங்கள் கேட்க வாஞ்சிக்கிறீர்களா? லூக்கா சுவிசேஷம் 15 அதிகாரம் 11 வசனம். பின்னும் அவர் சொன்னது, ஒரு மனுஷனுக்கு 2 குமாரர்கள் இருந்தார்கள். வசியுங்கள். அவர்களில் இளையவன் தகப்பனை நோக்கி, தகப்பனே, ஆஸ்தியில் எனக்கு வரும் பங்கு. ஒருவனுக்கு 2 குமாரர்கள் இருந்தார்கள். உலக ஜன சமுத்திரத்தையே ஆண்டவர் இந்த குடும்பத்தின் மூலமாய் காட்டுகிறார். 2 குமாரர்கள். ஒருவன் தேவனை விட்டு ஓடிப்போய் மனம் திரும்பி வருகிறவன், இன்னொருவன் வீட்டுக்குள்ளே இருந்து மாய்மானம் பண்ணுகிறவன். ரெண்டு வகை மக்களை கர்த்தர் காட்டுகிறார். சன்மார்க்கனையும் துன்மார்க்கனையும் காட்டவில்லை, ரெண்டு கிறிஸ்தவர்களை காட்டினார். ஒருவன் சபையை விட்டு ஓடி போகிறவன், போதகருக்கு அடங்காதவன், சத்தியத்தின்படி நடவாதவன், அவரை சுட்டி காட்டுகிறார். அவன் மனம் திரும்பி வீட்டுக்குள் வந்ததையும் சொல்லி மகிழ்கிறார். ஆனால் சபையிலே இருந்து கொண்டே கர்த்தருடைய பிள்ளையாக இருந்து கொண்டு நடித்துக் கொண்டே சபையை பாழாக்குகிற மூத்த குமாரனும் அந்த வீட்டிலே இருக்கிறான்.
கெட்டகுமாரன் யார் என்றால், வீட்டை விட்டு வெளியே போறவன் அல்ல, வீட்டுக்குள்ளே இருந்து தேவனுக்கு கீழ்ப்படியாதவனாக இருந்தவன், அது கெட்டகுமாரன், மூத்த குமாரன். அவனை பற்றி அல்ல நான் பேச வந்தது. கெட்டகுமாரன் கெட்டகுமாரன் சொல்லுகிறோமே, இவனை குறித்துதான் பேச வருகிறேன். என் பிரியமான சகோதரி சகோதரியே, இவன் இளையவன், நல்ல ஞானம் இல்லாதவன். இளையவன் என்று சொன்னால் ஞானத்தில் குறைந்த ஒருவன், அனுபவத்தில் குறைந்த ஒருவன். இவனுக்கு மிக பிரியமான ஒரு ஆவி சுயாதீன ஆவி, என் இஷ்டப்படி நடப்பேன், என்னை யாருமே கட்டுப்படுத்த கூடாது. தாய் தகப்பன் கட்டுப்படுத்துவது, குடும்பத்தை சட்டத்திட்டங்கள் உட்படுவது இவனுக்கு பிரியமில்லாத ஒன்று. இன்றைக்கும் அநேக மக்களுக்கு வேதத்தினுடைய சத்தியங்கள் பிடிக்காது. நான் சத்தியத்துக்கு செவிசாய்க்க மாட்டேன், இந்த வேதம் என்னை ஆளுகை செய்யக்கூடாது, போதகர்கள் எனக்கு புத்தி சொல்லக்கூடாது, எந்த ஒரு சட்ட திட்டமும் எனக்கு பிடிக்காது. நான் எனக்கு நானே ராஜா, என்னை நானே ஆளுகை செய்வேன், என் மனம் போல வாழ்வேன். இதுதான் இளையகுமார். அப்பா வேண்டாம் என்ற ஒரு முடிவுக்கு வருகிறான் அவனுடைய வாழ்க்கை. இந்த அப்பா எனக்கு எதற்கு, என்னுடைய தகப்பன் இல்லாமலே என்னாலே வாழ முடியும். I can manage all the affairs of my life without the help of my father. என்னுடைய தகப்பனுடைய உதவி இல்லாமல் என்னாலே வாழ முடியும் என்கிற முடிவை எடுக்கிறான். அதுபோல இன்றைக்கு மனிதர்கள், கடவுளுடைய உதவி இல்லாமல் என்னாலே வாழ முடியும், எல்லாம் அவன் செயல் என்பதை நம்ப மாட்டேன், கடவுள் உதவி செய்கிறார் நம்ப மாட்டேன், கடவுள் கவனிக்கிறார் இல்லை, கடவுளுடைய நியாயம் தீர்ப்பார் தீர்க்க மாட்டார், எல்லா விதத்திலும் எதிர்த்து நின்று சுயாதீன ஆவியிலே புறப்பட்டு போகிற ஒரு வாலிபன் தான் இந்த இளையகுமார். தெய்வ சமூகத்தை வெறுக்கிறவனாய் போய்விட்டான். ஒன்று கவனியுங்கள், எத்தனையோ ஆராய்ச்சிகள் உலகத்தில் நடக்கின்றன. ஆராய்ச்சியிலே விஞ்ஞானி சொல்கிறான், கடவுள் இல்லை, மனிதன் எவ்வளவோ வளர்ந்து விட்டான். மனிதனுடைய ஆராய்ச்சியினாலே கண்டுபிடிக்கப்பட்ட அற்புதமான காரியங்களை பார்க்கும்போது தேவர் எங்கே? ஒன்றே ஒன்று சார் மனிதன் செய்ய வேண்டும், செத்து போன மனிதனை விஞ்ஞானம் எழுப்பிவிட்டால் கடவுளுக்கு சமாதி வைத்து விடுவோம், இனி கடவுள் சிந்தனையே இருக்காது, கடவுள் நம்பிக்கையினை மெல்ல சாகும் என்று விஞ்ஞானம் அர்ப்பணித்து நிற்கிறது. இளையகுமாரனுடைய வேஷம் அது. ஒன்று கேட்கிறேன், சிறு பிள்ளையாக இருந்த நாம் எல்லாருமே வளர்ந்து பெரியவர்களாகிவிட்டோம். என்னை பொறுத்தவரையிலும் எனக்கு நேற்றுதான் 4 வயது என்று நான் எண்ணுகிறேன், ஆனால் இன்று எனக்கு 70 வயது. 66 ஆண்டுகள் ஓடிவிட்டன, என் சரீரமும் வளர்ந்து நான் பெரிதாக இருக்கிறேன். காலம் செல்ல செல்ல மனிதர் வளர்கிறார், பெரியவனாகிறான், உடல் உறுப்புகள் வளர்ந்து பெரிதாகின்றன. ஒரே ஒரு உறுப்பு வளராமல் அப்படியே இருக்கிறது, அது என்ன? காதின் நடு எலும்பு. அது வளராது. அது வளர்ந்தால் காது கேட்காது, அது வளர்ந்தால் காதுக்கு பங்கம். எல்லா எலும்புகளையும் வளர, எல்லா உறுப்புகளும் வளர, இந்த ஒரே ஒரு எலும்பு மாத்திரம் வளராமல் வைத்தது தேவ ஞானம் அல்லவா? இதை படைத்தது கர்த்தர் தானே. ஆகவே என் அருமையான சகோதரனே சகோதரி, மனிதனுடைய படைப்பு தெய்வத்தின் மகாபெரிய ஞானத்தை காட்டுகிறது. மனிதனோ தன்னுடைய இளமையினாலே, அனுபவ குறைவினாலே சொல்கிறான், எனக்கு கடவுள் வேண்டாம்,
அப்பா எனக்கு நீ வேண்டாம், நான் புறப்பட்டு போகிறேன், நான் சுயாதீனமாக வாழப்போகிறேன் என்று முடிவு எடுத்தான். தெய்வ சமூகத்தை விருத்தான். அப்படியாய் அவர் என்ன சொல்கிறான் வாசியுங்கள். அவர்களில் இளையவன் தகப்பனை நோக்கி, ஆஸ்தியில் எனக்கு வரும் பங்கை எனக்கு தர வேண்டும் என்றான். ஆஸ்தியில் என்னுடைய சொத்தில், எனக்கு வரக்கூடிய சொத்தில் என்னுடைய பங்கை எனக்கு தான். அநியாயமாய் கேட்கவில்லை, பக்கத்து வீட்டு சொத்தை கேட்கவில்லை, எனக்கு வரும் பங்கை எனக்கு தான். தகப்பனுடைய சொத்திலே மூன்றில் ஒரு பங்கு அவனுக்கு சொந்தம். ரெண்டு பேர் இளைய குமாரனுக்கு அந்த நாட்டின் சட்டத்தின்படி மூன்றில் ஒரு பங்கு சொந்தம், மூத்த குமாரனுக்கு ரெண்டு பங்கு சொந்தம். இவன் எனக்கு ரெண்டு பங்கு தா என்று கேட்கவில்லை, எனக்கு வரும் என் பங்கை தா. நான் ஒன்று கூடுதலாய் கேட்கவில்லை, உங்களுடைய சொத்து முழுவதையும் கேட்கவில்லை, எனக்கு வரும் பங்கு எனக்கு தா. அட்வொகேட் சொல்வார், நியாயமான கேள்விதானே என்று. ராஜசந்தானத்தை சொல்லவில்லை, அட்வொகேட் சொல்வார், இது நியாயமான கேள்வி, அவருடைய பங்கை அவனுக்கு கொடுக்க வேண்டியதானே. நீதிமன்றம் அப்படி சொல்லிவிடும். அவன் கேட்டதில்லை என்ன தவறு, பக்கத்து வீட்டுக்காரர் சொல்லுவான், நீங்கள் கூட சொல்வீர்கள், அதில் என்ன தவறு, அவனுடைய சொத்தை அவர் கேட்கிறார். யூதருடைய வழக்கத்தின்படி தகப்பன் மரித்த உடனேயே அந்த சொத்து அவனுக்கு தான் போய் சேரும். எனக்கு வரும் என் பங்கை தா என்று கேட்கும் போதே மறைமுகமான ஒரு செய்தி, தகப்பனே நீ மரித்து விட்டால் நலமாயிருக்கும், நீ செத்து போனால் எனக்கு நலமாயிருக்கும், நீ உயிரோடு இருப்பதுதான் என்னுடைய சொத்தை நான் அடைவதற்கு ஒரு தடை, நீ சாவாயானால் எனக்கு நன்மையாயிருக்கும் என்பதைத்தான் அவன் சொல்லுகிறான், எனக்கு வரும் பங்கு இப்பொழுதே தா என்று. என் பிரியமான சகோதரனே, சகோதரியே, எதை வாஞ்சிக்கிறான் பார்த்தீர்களா? தகப்பனே எனக்கு வேண்டாம், ஏ தகப்பர் வைத்திருக்க சொத்துதான் எனக்கு வேண்டும். இன்றைக்கு மனிதன் தெய்வத்தை வேண்டாம் என்று தள்ளிவிட்டு இந்த உலகத்தினுடைய சந்தோஷத்திற்காக, இந்த உலகம் தரக்கூடிய ஆசீர்வாதங்களுக்காக கடவுளையே வேண்டாம் என்று தள்ளிவிட்டு போகிறான். என் இஷ்டம் போல நான் சம்பாதிக்கப் போகிறேன், சட்டங்கள் வேண்டாம். பிரியமானவர்களே, அவன் சொல்கிற பதில் என்ன? நீ தருகிற நாள் வரையிலும் காத்திருக்க என்னால் முடியாது. கடவுள் சித்தம், கடவுளுடைய நேரம், இதெல்லாம் நான் நம்ப மாட்டேன். The best time is today. Now is the best time. எனக்கு இப்பொழுதே நடக்க வேண்டும், நாளை என்பது என்னுடைய அகராதியிலே இல்லை, நான் நம்ப மாட்டேன். நாளை கடவுள் அற்புதம் செய்வார், இல்லை, எனக்கு இன்றைக்கு அற்புத வேண்டாம், என் சொத்தை எனக்கு தான். இன்றைக்கு மனிதன் அப்படி வந்து விட்டான், கடவுளே நீர் நாளைக்கு எதுவும் செய்ய வேண்டாம், எனக்குள்ளதை இன்றைக்கு தந்துவிடும். இப்படி தர்க்கம் செய்கிறான், உம்முடைய சித்தம் வேண்டாம், உம்முடைய சித்தம் எனக்கு அவசியம் இல்லை, என்னுடைய சித்தம் நிறைவேற வேண்டும், நான் விரும்புவது சட்டம், அதைத்தான் நான் நிறைவேற்றுவேன். இளைய குமாரன் ஆத்திரம் உள்ளவனாய் கேட்கிறான், உன்னுடைய சித்தம், உன்னுடைய நேரம், இதெல்லாம் எனக்கு ஒத்து வராது. என்னை கேட்கும் அருமையான சகோதரனே, சகோதரியே, எத்தனை முறை தேவ சித்தத்துக்கு விரோதமாய் பேசுகிறோம், என்னாலே காத்திருக்க முடியாது, என்னாலே ஜெபிக்க முடியாது, என்னாலே வேதம் வாசிக்க முடியாது, என்னால் பொறுத்திருக்க முடியாது, செய்தால் கர்த்தர் இன்றைக்கு செய்யட்டும், இல்லாவிட்டால் கர்த்தரே வேண்டாம். இளைய குமாரனுடைய ஆவி, இளைய குமாரனுடைய வேகம் அப்படி வேலை செய்கிறது. அந்த மாஸ்டர் மை செல்ஃப், எனக்கு நானே எஜமான் என்று கவனியுங்கள். ஒரு மனிதனுடைய
கஷ்டமான நேரங்கள் எப்போது ஆரம்பிக்குதுன்னு தெரியுமா? A man's the worst difficulties begin when he begins to do as he desires. ஒரு மனிதன் தன் விருப்பப்படி வாழ எப்பொழுது பிரயாசப்படுகிறாரோ அப்பொழுது அவருக்கு கஷ்டங்கள் தொடங்கிவிட்டன. என்னுடைய இஷ்டம், என் விருப்பம் என்று யார் தீர்மானம் பண்ணி வாழ ஆரம்பிக்கிறானோ அவனுடைய வாழ்க்கையில் கஷ்டங்கள் ஆரம்பித்துவிடும். மனம் போல ஜீவி, இது பகுத்தறிவின் உத்தரவு. தெய்வ பயத்தோடு நட, மனசாட்சியின் குரல். மனம் போல ஜீவி, இஷ்டம் போல வாழு, இது மனதின் பகுத்தறிவின் உத்தரவு. வீட்டை விட்டு வெளியே வா, அப்பாவோடு இருந்து என்ன கண்டாய், கையாலாகாத தகப்பன், இவர் எனக்கு உனக்கு என்ன செய்ய போகிறார், கர்த்தர் செய்வார் என்று சொல்லுவார், இவர் என்ன செய்ய போகிறார். இன்றைக்கு அதுதான், கடவுளை நம்பாதே, கடவுள் உனக்கு என்ன செய்ய போகிறார், இல்லாத தெய்வம் உனக்கு என்ன செய்ய போகிறது, எல்லாம் அவன் சேர்ந்து பிறர் பொருளை வெல்லும் போல் விழுங்கும் மனிதர்கள் என்று பாரதிதாசன் எழுதுகிறான், பக்தர்களை சாடுகிறான். பிரியமானவர்களே, வீட்டை விட்டு வெளியே வா, வீட்டினுடைய காம்பவுண்ட் சுவர் உனக்கு சிறை சுவராயிருக்கின்றன. உன் சுதந்திரத்தை தடுக்கிற சிறை கதவுதான் உன் வீடு. திருச்சபையின் கதவு உன்னை மூடி வைக்கிற சிறைச்சாலை. சத்திய வேதம் உன்னை முடக்கி போடுகிற முட்டாள்தனமானது. வெளியே வா, இளைய குமாரனை வெளியே வா. கடவுள் என்ற சுதந்திரமாக அல, கடவுள் உண்டு, கடவுள் உண்டு என்று அடிமைப்பட்டு விடாதே என்று வெளியே இழுக்கிறார். என் அருமையான சகோதரன் வாலிபரே, வீட்டினுடைய சுவர்கள் சிறைச்சாலையின் சுவர்கள் அல்ல, உனக்கு பாதுகாப்பு அரண்கள், உனக்கு பாதுகாப்பு மதில்கள். வேத வசனங்கள் உன்னை அடிமைப்படுத்துகிற வார்த்தைகள் அல்ல, உனக்கு பாதுகாப்பு வார்த்தைகள். வேத வசனத்தை தள்ளுகிற மனிதன் மதிலிடிந்த பட்டணம் போல் இருப்பான். ஆகவே வெளியே போய்விடாதே. பகுத்தறிவு அப்படி சொல்கிறதே, பகுத்தறிவாதியே. நாட்டிலே கொடுமைகள், அக்கிரமங்கள், அநியாயங்கள், கற்பழிப்புகள், ஏமாற்று, வஞ்சனை, கொலை எத்தனையோ நடக்கிறதே, உங்கள் கடவுள் என்ன செய்கிறார், தடுக்கிறாரா? பகுத்தறிவாதியை உன்னை பார்த்து கேட்கிறேன், உன் பகுத்தறிவு தடுத்து விட்டதா? தேவன் இல்லை என்று அத்தரமாய் சத்தம் போடுகிற பகுத்தறிவாதியே, உன்னுடைய பகுத்தறிவு நாட்டின் கொடுமைக்கெல்லாம் ஒரு முடிவு கண்டு விட்டதா? பகுத்தறிவு என்று சொல்கிறது, இது நன்மை என்று சொல்கிறது. நன்மை என்று அறிந்த பகுத்தறிவினாலே நன்மை செய்யக்கூடிய வல்லமை உண்டா? தீமை என்று அறிகிற அறிவை பகுத்தறிவு தருகிறது, அந்த அறிவினாலே தீமையை செய்யாதிருக்கிற வல்லமை பெற்றோமா? ஆதாம் அந்த பழத்தை சாப்பிட்டு பகுத்தறிவு பெற்றான். பகுத்தறிவினாலே என்ன லாபம் அவருக்கு? நன்மை அறிந்ததனாலே நன்மை செய்ய முடிந்ததா? தீமை அறிந்ததனாலே தீமை விட்டு விலக முடிந்ததா? நன்மை செய்யவும் தீமை விட்டு விலகவும் மனிதனுக்கு உதவி செய்வது தேவாதி தேவனாகிய இயேசு கிறிஸ்து மாத்திரமே. இயேசுதான் ஒரு மனிதனுடைய நன்மை தீமைகளுக்கு அவனை உட்பட அவனை அறிவு உணர்த்தி நன்மை செய்யும்படியான ஆற்றலை கொடுக்கவர் அவர் தான். இப்போது பாருங்கள் அருமையானவர்களே, ஏதோ கடவுள்
கையால் ஆகாத ஒரு போலவும் பகுத்தறிவு எல்லாவற்றையும் சாதித்து விடுவது போலவும் பேசும்போது பகுத்தறிவு என்ன சாதித்தது? கொள்ளையடிக்கவனை கொள்ளையடிக்காது என்ற பகுத்தறிவு திருத்தி விட்டதா? ஆப்பிரிக்க மண்ணிலே மனிதனை மனிதன் பிடித்து சாப்பிட்டாலே அந்த மனிதனை திருத்தியது பகுத்தறிவு அல்ல, எனது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய ஜீவனுள்ள வார்த்தைகள். பகுத்தறிவு அல்ல. சார்லஸ் டார்வின் வாழ்ந்த அந்த பகுதியிலே குடிகாரர்கள் விமர்சனக்காரர்கள் ஏராளம். அந்த பகுதியை திருத்த முடியவில்லை. சிந்தனையாளன் சார்லஸ் டார்வினால் திருத்த முடியவில்லை. அவன் ஏதோ ஒரு இடத்துக்கு போய் சில ஆண்டுகள் கழித்து திரும்பி வருகிறான். அந்த கிராமத்தில் ஒரு குடிகாரன் இல்லை, விமர்சனக்காரன் இல்லை. கூப்பிட்டு கேட்கிறான், எப்படி கிராமம் மாற்றியது என்று. சத்திய வசனத்தை ஊழியக்காரர்கள் சொன்னார்கள், இந்த ஊர் திருந்தியது என்று. சார்லஸ் டார்வின் என்ன சொன்னான் தெரியுமா? என்னுடைய வீட்டை உங்களுக்கு திறந்து தருகிறேன், சண்டே ஸ்கூல் நடத்துங்கள், என் பணத்தை தருகிறேன், மிஷனரி ஊழியத்தை செய்யுங்கள் என்றார். மனிதனை திருத்துகிற சக்தி இயேசு என்று சொன்னான் சார்லஸ் டார்வின். கடவுள் இல்லை என்று சார்லஸ் டார்வின் சொன்னான் என்று பறைசாற்றுகிற விஞ்ஞானத்துக்கு நாங்கள் சொல்லுவோம், அவனே சொன்ன அறிக்கை இதுதான். பிரியமானவர்களே, இப்போது அப்பாவை விட்டு எப்படியாவது பிரிந்து போய்விட வேண்டும் என்று ஒரு ஆசை. மனிதனுக்கு ஒரு பிரிவினை ஆவி வேலை செய்கிறது. எப்படியாவது பிரிந்து போக வேண்டும். அது கிறிஸ்தவனுக்கு ஒரு 5-6 வருடம் போன உடனே சபையை விட்டு எப்படி பிரியலாம், போதகரை விட்டு எப்படி ஓடலாம் என்ற எண்ணங்கள் எல்லாம் வர ஆரம்பிக்கிறது. பிரியமானவர்களே, ஒரு சபையிலே கண்டிப்பான ஒரு போதகர் இருந்தாராம். ரொம்ப கண்டிப்பாக பேசுவார். சபை மக்கள் ஒருமுறுத்து கொண்டே இருப்பார்கள். அவள் உற்சாகமாக சொல்கிற வார்த்தை எது தெரியுமா? ஆமென். அதாவது முடிந்து போகும்போது அவ்வளவு வெறுப்பு. ஒரு நாள் போதகர் சொன்னாராம், நான் வேறு ஊருக்கு மாறுதலாய் போக போகிறேன், இயேசு கிறிஸ்து என்னை வேறு சபைக்கு அழைக்கிறார் என்று. உன்னை சபையார் எல்லாரும் எழுந்து சத்தமாய் பாடினார்களாம், What a friend we have in Jesus. என்ன அர்த்தம் அருமையானவர்களே? எவ்வளவு அன்பான இயேசு என் நண்பர், எங்களுக்கு இந்த நன்மையை செய்திருக்கிறாரே என்று. What a friend we have in Jesus அப்படி பாடினார்கள். பிரிவினை ஆவிகள் அப்படியாய் இருக்கின்றன. கடவுளை விட்டு பிரிய, தகப்பனை விட்டு பிரிய வேண்டும், அதாவது தெய்வத்தை விட்டு பிரிய வேண்டும் என்ற மனப்பான்மை உடையவன் என்ன செய்கிறான் பாருங்கள். அடுத்த வசனம் வாசியுங்கள். சில நாளைக்கு பின்பு, நீண்ட நாட்கள் யோசிக்கவில்லை. கெட்டு போவதற்கு மனிதன் அதிக நேரம் எடுப்பதில்லை. நல்லவன் ஆவதற்கு வாழ்க்கை முழுவதும் தேட வேண்டும். கெட்டு போவதற்கு கொஞ்ச நாட்கள் போதும். சாந்த குணமாய் வளர்வதற்கு பல வருஷங்கள். ஆத்திரப்பட்டு உடைய உதைப்பை தூக்கி எறிவை நான் என்ன செய்வேன் தெரியுமா என்று சொல்வதற்கு சில நிமிடங்கள் போதும். கெட்டு போவதற்கு சில நிமிடங்கள், நற்குணத்தில் வளர்வதற்கு பல ஆண்டுகள். சில நாளுக்குள்ளாக கெட்டு போனான். எவ்வளவு அருமையாக வளர்க்கப்பட்டவன். சில நாட்கள் வேகமாக மனிதன் கெட்டு போகிறான். ஏனென்றால் அவசரமான முடிவுகள். என் பிரியமான சகோதரனே, சகோதரிய, வாழ்க்கையில் முடிவு என்பதை அநேக சமயத்தில் எடுக்கிறோம். ஆனால் ஜெபிக்காமல் எடுக்கிற முடிவுகள் எல்லாம் வேதனையாய் முடிந்துவிட்ட சரித்திரத்தை பார்க்கிறோம். ஆத்திரமாய் எடுத்த முடிவுகள் ஆரவாரமாய் துவங்கி அவலட்சணமாய் முடிந்து போகின்றன. ஆகையினால் தேவ சமூகத்தில் காத்திரு, ஆத்திரமாக செயல்படாதே. எனக்கு கோபம் அதிகம் என்பதிலே பெருமை பாராட்டாத இளைய குமாரனே, கொஞ்சம் ஆத்திரப்படாத. அப்பா சொல்வதை கேள், வீட்டிலே அடங்கியிரு, இப்படி ஓடிவிடாதே என்று அந்த இளையகுமாரனுக்கு தகப்பன் எவ்வளவு புத்தி சொல்லியும் அவன் கேட்கவில்லை.
வாசியுங்கள். இளைய மகன் எல்லாவற்றையும் சேர்த்து கொண்டு தூர தேசத்துக்கு புறப்பட்டு போய், தூர தேசத்துக்கு போய்விட்டான். எது தூர தேசம்? தெய்வத்தை மறப்பது தூர தேசம், வேதத்தை வாசிக்காது தூர தேசம், ஜெபிக்க வேண்டிய நேரத்தில் சினிமா பார்ப்பது தூர தேசம், ஆலயத்துக்கு போக வேண்டிய நேரத்தில் தெருவிலே சுட்டி கொண்டிருப்பது தூர தேசம். இவ்விதமாக மனிதன் தெய்வத்துக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை கொடுக்காமல் தன் மனம் போல சுற்றி கொண்டிருப்பது தூர தேசமாக இருக்கிறார். என் பிரியமான சகோதரனே, சகோதரியே, நீ எங்கே சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறீர்? அருமையானவர்கள், உங்கள் மனம் எங்கே சஞ்சரிக்கிறது? இளைய குமாரனுடைய மனம் வீட்டுக்கு வெளியே சஞ்சரிக்கிறோம், வெளி உலகத்தையே வாஞ்சிக்கிறான். என்னை கேட்கும் அருமையான சகோதரனே, சகோதரியே, கிறிஸ்துவுக்கு வெளியே எதையும் தேடாதே. கிறிஸ்துவுக்கு வெளியே உன்னுடைய ஆசீர்வாதங்களை தேடாதே, அவையெல்லாம் உனக்கு நஷ்டமாய் போய்விடும். நான் இவரைத்தான் திருமணம் செய்வேன் என்று பிடிவாதமாக இருக்கிற என் வாரிபு பெண்ணே, கிறிஸ்துவுக்கு வெளியே தேடாதே. இவளைத்தான் திருமணம் செய்வேன், கிறிஸ்துவுக்கு வெளியே அதை தேடாதே, உனக்கு அது ஆசீர்வாதமாக இருக்காது. பெற்றோருக்கு தெரியாமல் தேடாதே, அது உனக்கு ஆசீர்வாதமாக இருக்காது. மனசாட்சி, தேவனது சட்டம் உறங்குமானால் மனம் இஷ்டம் போவது அடையும். வீட்டுக்கு போய் என்று மனசாட்சி சொல்லும், மனசாட்சி உறங்கிவிட்டால் பக்கத்து வீட்டுக்கு போய் என்று சொல்லும். மனசாட்சி உறங்கிவிட்டால் பாதை தவறும், மனம் குரங்கு போல சுற்றும், ஒன்றை விட்டு ஒன்றை தாவும். இளைய குமாரனுடைய மனம் வீட்டை விட்டு வெளி உலகத்துக்கு தாவிற்று, மனசாட்சி அவனுக்கு உறங்கிவிட்டது. என்னை கேட்கும் அருமையான சகோதரனே, சகோதரியே, உங்கள் உள்ளம் எங்கே சுற்றுகிறது? உங்கள் சிந்தனைகள் எப்படி இருக்கின்றன? நீதி, நேர்மை, உண்மை இவைகளைப்படி வாழ வேண்டும் என்று எண்ணுகிறீர்களா? அல்லது எப்படியும் வாழ்வோம், பணம் சம்பாதிக்க வேண்டும், புகழ் சம்பாதிக்க வேண்டும், பொருள் சம்பாதிக்க வேண்டும் என்று மனம் போல வாழ்கிற மனிதனை போல வாழ்வோமானால் நம்முடைய வாழ்க்கை நஷ்டமடையும். கிறிஸ்துவுக்கு வெளியே சம்பாதிப்பதெல்லாம் கண்ணிகளாக மாறிவிடுமாகையினாலே என் கிறிஸ்தவ சகோதரனே, சகோதரிய, ஊழல் அதாவது லஞ்சம் வாங்குவதை பிடிப்பதற்கு ஒரு துறை இருக்கிறது. லஞ்சம் என்றால் என்ன என்று உங்களுக்கு இப்போது தெரியாது. ஏனென்றால் அது எல்லா இடமும் இருப்பதனாலே அது என்ன என்று கண்டுபிடிப்பது கொஞ்சம் கஷ்டம். இந்த லஞ்சத்தை பிடிப்பதற்கு ஒரு துறை இருக்கிறது, அதற்கு ஒரு அதிகாரி இருக்கிறார். அந்த அதிகாரியை ரெண்டு நாளுக்கு ஒரு பிடித்திருக்கிறார். எதற்காக தெரியுமா? இவரே லஞ்சம் வாங்கினார் என்று. எவ்வளவு அருமையான தேசம் பார்த்தீர்களா? பாரத மணி திருநாடு பாருக்குள்ளே நல்லதான்று. அதிகாரிகளை தவறு செய்வது, லஞ்சம் வாங்காதே சொல்ல அதிகாரியை லஞ்சம் வாங்குவது, எந்த அளவுக்கு மனிதர்கள் கிட்டு போகிறார். ஒரு தெருவிலே ஒரு லாரி பற்றி எரிந்து கொண்டிருந்தது. உடனே ஒருவர் ஓடி வந்து லாரி முழுவதும் எரிய போகிறது, ஃபயர் ஸ்டேஷனுக்கு சொல்லுங்கள், ஃபயர் ஸ்டேஷன்ல இருந்து வரவழையுங்கள், இதை அணைக்க செய்யுங்கள் என்று. ஒருவர் சொல்லுகிறார், இது ஃபயர் ஸ்டேஷன் லாரி தான் இப்படி எரிந்து கொண்டிருக்கிறது என்று. ஆமாம், லஞ்சம் வாங்க வேண்டாம் என்ற அதிகாரி தான் இப்போது எரிந்து கொண்டிருக்கிறார். என் பிரியமான சகோதரனே, சகோதரிய, அவன் இஷ்டம் போல வாழ ஆரம்பித்தான். மாணவர்களே, எவ்வளவு காலம் வாழ்ந்தோம் அல்ல, எப்படி வாழ்ந்தோம் என்பது முக்கியம். எவ்வளவு காலம் வாழலாம் என்றல்ல, நீங்கள் எப்படி வாழ்கிறீர்கள் என்பது முக்கியம். ஒரு கணவனும் மனைவியும் திருமணமாகி 50 ஆண்டுகள் சண்டையே போடாமல் சமாதானமாக இருக்கிறார்கள். ஆச்சரியமா இருக்கிறதா உங்களுக்கு?
உலக அதிசயங்களில் எதுவும் ஒன்றுதான். பக்கத்து வீட்டுக்காரருக்கு இது பொறுக்கவில்லை. போய் கேட்டான், ஐயா நாளுக்கு ரெண்டு சண்டை போடாவிட்டால் எங்களுக்கு பொழுது ஓயாதே, 50 ஆண்டுகள் இப்படி எப்படி சமாதானமாக இருக்கிறீர்கள், அந்த ரகசியத்தை சொல்லுங்கள் என்றான். உடனே அவன் சொன்னான், வாரத்துக்கு 2 நாள் பீச்சுக்கு போவோம், 2 நாள் அருமையான ஹோட்டலுக்கு போவோம், அல்லது சினிமாவுக்கு போவோம். இப்படி வாழ்க்கையில் நான் 2 நாட்கள் இப்படி செலவழிப்பதனாலே நாங்கள் சந்தோஷமாக இருக்கிறோம் என்ற, இவ்வளவு தானா என்று அவன் கேட்டபோது இவன் சொல்கிறான், இன்னும் கொஞ்சம் கேள், அவள் செவ்வாய்க்கிழமை போவாள், நான் வியாழக்கிழமை போவேன். இதுதான் எவ்வளவு ஒற்றுமை பார்த்தீர்களா? ஆகவே எப்படி வாழ்கிறோம் என்றல்ல, எவ்வளவு நாள் வாழ்கிறோம் என்றல்ல, எப்படி வாழ்கிறோம் என்பது அவசியம். இவன் எப்படி வாழ்கிறானா? துன்மார்க்கமாய் வாழ்கிறான். ஆம், இஷ்டம் போல ஒரு வாலிபன் போகிறான், இஷ்டம் போல போகிறான். பராக்கிரமசாலி, வல்லமை உள்ள மனிதன், சிங்கத்தையே ரெண்டாக கிழித்தெறியக்கூடிய பராக்கிரமசாலி அவன் நடந்து போகிறான். அவன் வந்து அம்மாவிடம் சொல்கிறான், அப்பாவிடம் சொல்கிறான், பெற்றோர்களே எனக்கு அந்த பெண் வேண்டும், இந்த பெண்ணா, தேவன் இல்லாத இந்த பெண்ணா, கடவுளை வெறுக்கிற இந்த சந்ததியா, அவள் என் கண்ணுக்கு பிரியமானவள், அவள் என் கண்ணுக்கு பிரியமானவள். சிம்சோன் எடுத்த முடிவு அது, என் கண்ணுக்கு பிரியமானவள். என் வாலிப சகோதரனே, வாலிப மகனே, வாலிப மகளே, உன் கண்களை பறக்க விடுகிறாயா? இஷ்டம் போல உன் கண்களை பறக்க விட்டு என் கண்ணுக்கு பிரியமானவனுக்கு என்னை திருமணம் செய்து வைக்கவில்லையே என்று மந்திராடி அழுகிறாயா? என் கண்ணுக்கு பிரியமானவளுக்கு வாழ்க்கைப்பட முடியவில்லை என்று நீ கலங்கி நிற்கிறாயா? சிம்சோன் தேவனை மறந்து தன் கண்ணை நம்பி தன் கண்ணுக்கு பிரியமானவளை அவன் திருமணம் செய்து தன் கண்ணையே இழந்து போனான். இதுதான் இளைய குமாரன் முடிவு. தனிஷ்டம் போவத ஓடி போனவன், தன் கண்ணின் வழியில் போனவன், இப்பொழுது அவன் கெட்டு போனான், குருடாய் போய்விட்டான். பிரியமானவர்களே, வாலிப பிள்ளையிடத்து சொல்லுங்கள், தம்பி உலகம் மிக பொல்லாதது, நான் ரொம்ப நல்லவன், இந்த உலகம் உன்னை கைவிடும், என்னை கைவிட முடியாது, நான் எதையும் பற்றி கொள்ளவில்லை. பாலிபன் பேசுகிறான், பாலிபன் எதிர்த்து பேசுகிறான், ஆலோசனை தள்ளுகிறான். அவன் சொல்லுகிறான், நான் ஜாக்கிரதையாய் நடப்பேன், என்னை மற்றவளை போல எண்ணி விடாதே. ஐயா தனி வாழ்க்கை, என் வழி தனி வழி, என்னை ஒருவரும் அசைக்க முடியாது. என் பிரியமான சகோதரி சகோதரி, இந்த சிம்சோன் ஒரு நாள் இந்த இடத்துக்கு போனான். நியாயாதிபதி புத்தகம் 14:5. அப்படியே சிம்சோனும் அவன் தாயும் தகப்பனும் திம்னாத்துக்கு போக புறப்பட்டார்கள். அவர்கள் திம்னாத் ஊர் திராட்சை தோட்டங்கள் மட்டும் வந்தபோது, திராட்சை தோட்டம் மட்டும் வந்தபோது, இதோ கர்ஜிக்கிற பாலசிங்கம் ஒன்று, கர்ஜிக்கிற பாலசிங்கம் ஒன்று அவனுக்கு எதிராக வந்தது, அவனுக்கு எதிராக வந்தது. கவனியுங்கள், திராட்சை தோட்டத்திலே சிங்கம் இருக்காது. திராட்சை கொடியிலே போய் சிங்கம் மறைந்து கொள்ள முடியுமா? அடர்ந்த காடுகள், அங்குதான் சிங்கம் இருக்கும். திராட்சை கொடிகளுக்கு மத்தியிலே சிங்கம் ஒளிந்திருக்க முடியாது. ஆகவே அவன் சிம்சோனுடைய எண்ணம், திராட்சை தோட்டம் பத்திரமான இடம் என்றான். என்னை கேட்கும் அருமையான சகோதரி சகோதரியே,
பாதுகாப்பு என்று தேவனை விட்டுவிட்டு நீ தேடுகிற இடமே உனக்கு ஆபத்தாக மாறிவிடும். தெய்வத்தை மறந்து திராட்சை தோட்டம் எனக்கு பாதுகாப்பு என்று எண்ணினான். எந்த இடம் பாதுகாப்பா இருக்க முடியுமோ அந்த திராட்சை தோட்டத்தின் சிங்கமானது அவர் மீது சீறி பாய்த்தது. என் பிரியமான சகோதரனே, சகோதரி, வேதம் எச்சரிக்கிறது. பிரசங்கி புத்தகம் 11:9 இப்படி சொல்கிறது. பிரசங்கி 11:9, வாலிபனே உன் இளமையிலே சந்தோஷப்படு, உன் வாலிப நாட்களிலே உன் இருதயம் உன்னை பூரிப்பாக்கட்டும், உன் நெஞ்சின் வழிகள் எல்லாம் உன் கண்ணின் காட்சிகளிலும் நட, உன் நெஞ்சின் வழிகளிலும் கண்ணின் காட்சிகளிலும் நட. ஆனால் இவை எல்லாவற்றையும் குறித்து தேவன் உன்னை நியாயத்தில் கொண்டு நிறுத்துவார் என்று அறி. ஆம் பிரியமானவர்களே, மனம் போல நடக்கலாம், இஷ்டம் போல போகலாம், ஆனால் தேவன் ஒரு நாள் எல்லாவற்றையும் நியாயத்திலே கொண்டு நிறுத்துவார் என்று அறியுங்கள். 14 இப்படி சொல்கிறது, வாசியுங்கள். 14, அத்தேசத்திலே கொடிய பஞ்சம் உண்டாயிற்று. ஆம், தூர தேசத்துக்கு போன அவன் கொடிய பஞ்சத்திலே மாட்டிக்கொண்டான். இப்பொழுது பிரச்சனை மிக கடுமையாயிற்று. நண்பர்கள் எல்லாரும் கைவிட்டார்கள், எல்லா நண்பர்களும் போய்விட்டார்கள். என் உயிரையே உனக்கு தருவேன் என்று சொல்லியிருந்த பெண் தூரமாய் ஓடிவிட்டாள். கையில் காசு இல்லாவிட்டால் கடவுளானாலும் கதவை சாத்தடி என்று இந்த நாட்டிலே சினிமாக்காரன் பாடி வைத்தான். ஏதோ கடவுளை கூட விட்டபாடு இல்லை அவன் பாடல். அவ்வளவு கேவலமாக கடவுளை கூட சித்தரிக்கிறான். இந்த இவனுக்கு கதவு அடைக்கப்பட்டு விட்டது. கையில் காசு இல்லாதவனுக்கு கடவு கதவை சாத்தடி என்று தூர தேசத்திலே கதவு மூடப்பட்டது. நண்பர்கள் எல்லாரும் ஓடி போய் விட்டார்கள். கடுமையான பஞ்சம். என் அருமையான சகோதரனே, சகோதரியே, சமாதானம் இல்லாமல் சந்தோஷம் இல்லாமல் வேதனையோடு இருக்கிறாயா? உனக்கு சமாதானத்துக்கு பஞ்சம், சந்தோஷத்துக்கு பஞ்சம், ஆறுதலுக்கு பஞ்சம், ஆதரவுக்கு பஞ்சம், அரவணைப்புக்கு பஞ்சம். ஏறிந்த நிலைமை கொஞ்சம் யோசித்துப்பார். தேவனை விட்டு தூரமாய் நடந்ததுனாலே இப்போது பாருங்கள் அவனுடைய நிலைமை. 15 வாசியுங்கள். 15, அந்த தேசத்தின் குடிகளில் ஒருவனிடத்தில் போய் ஒட்டி கொண்டான். அவன் பன்றி மேய்க்கிறவனாக இருந்தான். பன்றி மேய்க்கிற ஒருவனிடத்தில் போய் ஒட்டி கொண்டு தன் பசியை தீர்ப்பதற்கு பன்றி தின்னும் தவிட்டையாவது தின்கலாம் என்று அங்கு போய் ஒட்டி கொண்டான். இன்னும் கொஞ்ச நாளிலே செய்தி வரும், பன்றி காய்ச்சல் வந்து விட்டது என்று. அங்கு போய் அமர்ந்து விட்டான். பன்றிகளோடு போயிருந்தான். அண்ணனோடு இருக்க பிரியமில்லை, அப்பாவோடு இருக்க பிரியமில்லை, வீட்டிலே அருமையாக இருக்க பிரியமில்லை. இப்போது பாருங்கள் சாத்தானுடைய விளைவு, பன்றியோடு இருக்கிறான். பன்றி தின்னும் தவிடை தின்க ஆசைப்படுகிறான். இன்றைக்கும் மனிதன் அப்படி இருக்கிறான். ஆணும் பெண்ணுமாக படைத்து நீங்கள் இருவரும் வருகை பெறுகிறீர்கள் என்று ஆண்டவர் சொன்னார். இன்றைக்கு சொல்கிறார்கள் ஆணும் ஆணுமாக சேர்ந்து வாழ்வோம். ஏ அவலட்சணமே! உன்னை உனக்கு யார் இதை சொல்லிக் கொடுத்தது? இயற்கைக்கு மாறாக நடக்க முடியும். உன்னை தூண்டியது பிசாசுதானே. டெல்லி கோர்ட் தீர்ப்பு சொல்கிறது, ஊரிலே சேர்க்கையை டெல்லி உயர் நீதிமன்றம் குற்றம் அல்ல என்று தீர்ப்பளிக்கிறது. இப்ப நீதிமன்றத்தை குறித்தல்ல நான் பேசுவது, அந்த தீர்ப்பையே உங்களுக்கு சொல்லுகிறேன். நம்முடைய வேதம் அதை கண்டிக்கிறது, அது தவறு என்று சொல்கிறது. ஆண்டவர் இப்போது பாருங்கள், திருச்சபையின் தலைவர், இவர் சொல்லியிருக்கிற வார்த்தையை உங்களுக்கு சொல்லுகிறேன். இந்த ஊரில சேர்க்கை தீர்ப்பை திருச்சபை மெச்சுகிறது. இந்த ஹோமோசெக்சுவாலிட்டியை, இந்த ஊரில சேர்க்கையை யாராவது எதிர்த்தால்
அவர்கள் படைத்த கட்டளையை எதிர்க்கிறார்கள். இது சாதாரணமான அல்ல. நீங்கள் போகிற ஆலயத்தினுடைய மிகப்பெரிய போதகர் இந்த வார்த்தையை சொல்லியிருக்கிறார். சகித்துக் கொள்வீர்கள் அருமையானவர்களே? உங்களால் இதை சகித்துக் கொள்ள முடிகிறதா? திருச்சபை தலைவர்கள் சொல்கிறார்கள், ஒரு ஆணும் ஆடும் பெண்ணும் பெண்ணும் திருமணம் செய்து கொள்ளலாம் என்று. அவர் பன்றி தின்னும் தவிடு திருச்சபையிலே வைக்கப்படுகிறது. அந்த அளவுக்கு நீங்க கெட்டு போகிறது. திருச்சபையை கெட்டு போயிற்று. பன்றி தின்னும் தவிடை எடுத்து சாப்பிட ஆரம்பிக்கிறது. வேண்டாத உபதேசங்களை. என் அருமையான கிறிஸ்தவனே, இதை எதிர்த்து நிற்க வேண்டும். இந்த உபதேசங்கள் சபைக்குள் வருவதை நீங்கள் எதிர்த்து நிற்க வேண்டும். ஆனால் எங்கு தவிட்டு பாத்திரத்து அருகே கெட்டுக்கு வார உட்கார்ந்தது போல சபை தலைவர்கள் தவிட்டு பாத்திரத்து அருகே உட்கார்ந்து விட்டார்கள். வாசிகள் 16 வசனம். அப்பொழுது பன்றிகள் தின்கிற தவிட்டினாலே தன் வயிற்றை நிரப்ப ஆசையாயிருந்தான், ஒருவனும் அதை அவனுக்கு கொடுக்கவில்லை. அந்த பன்றி தின்னும் தவிடு கூட கிடைக்கவில்லை. ஆம், சாத்தான் கடைசியில் பரிதாபமாய் கைவிட்டு விடுமா? இயேசுவை காட்டி கொடுத்த யூதாஸ், குற்றமில்லாத இரத்தத்தை நான் காட்டி கொடுத்தேன் என்று கதறி அழும்போது பிசாசு அவனுக்கு என்ன சொல்கிறது? அது உண்பாடு. நேற்று வரையில் 30 காசை அள்ளி கொடுத்த சாத்தான் இப்போது சொல்கிறது அது உண்பாடு. ஆமா, தேவனை விட்டு விலகவர்களுக்கு இப்படி ஒரு கொடிய கஷ்டம், அது உண்பாடு. உதவி செய்ய ஒருவரும் வர முடியாதபடி உண்பாடு என்று போடுகிற அந்த நிலைமையிலே 17 வசனத்தை வாசியுங்கள், நான் முடிக்கப் போகிறேன். அவனுக்கு புத்தி தெளிந்த போது அவன், என்னுடைய தகப்பனுடைய கூலிக்காரர் எத்தனையோ பேருக்கு பூர்த்தியான சாப்பாடு இருக்கிறது, நானோ பசியினால் சாகிறேன். அந்நிய தேசத்தில் பஞ்சம் மாற்றும் போது அவனுடைய நினைவுக்கு வந்தது அப்பாவின் நினைவு, கடவுளை பற்றிய நினைவு வந்தது, பிதாவை பற்றிய நினைவு வந்தது. ராபர்ட் பிளெட்ச்ஃபோர்ட் என்ற ஒரு எடிட்டர், ஒரு எழுத்தாளர் சொல்கிறார், பரமபிதா ஒரு கற்பனை, நம்மை கவனிக்கும் பரமபிதா இல்லை, மனித கற்பனையில் அஸ்திவாரம் இல்லாத நிழலே பரமபிதா. கடவுள் அன்பாயிருந்தால் நம்மை இப்படி விட்டு விடுவாரா? இப்படி எல்லாம் அவர் கேட்டார். அவருடைய மனைவி இறந்த உடனே கடவுளே என்று கதறி துடித்தார். ஏனென்றால் அந்த பிரிவை எந்த பகுத்தறிவும் ஆற்ற முடியவில்லை. அவர் பிதாவை நோக்கி ஓடினார். கடவுள் இல்லை என்று கர்ஜித்த வாழ்த்தையருக்கு அப்பாவின் நினைவு வந்தது, பரம பிதாவின் நினைவு வந்தது. வாழ்த்தையர் சொல்கிறார், ஓ காட் சேவ் மீ, ஜீசஸ் கிரைஸ்ட் சேவ் மீ, இயேசு கிறிஸ்துவே என்னை காப்பாற்று, ஜீசஸ் ஹவ் மெர்சி அபான் மீ, என் மீது இரக்கவையும் என்று கதறி துடித்து செத்தான் வாழ்த்தையர். பிதாவின் நினைவு கடைசியில் வந்து என்ன பயன்? இந்த கெட்ட குமாரனுக்கு நல்ல ஒரு நினைவு வந்தது, சரியான நேரத்தில் நினைவு வந்தது. ஒரு தீர்மானம் செய்கிறான். 18 வசனத்தை வாசியுங்கள், நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய். ஆம், நான் எழுந்து என் தகப்பனிடத்துக்கு போகிறேன். இதைத்தான் ராத்திரி நீங்கள் செய்ய வேண்டும். தேவனை விட்டு விலகினவர்கள், கர்த்தரை விட்டு தூரமாக சந்திரிக்கிறவர்கள், நீங்கள் உங்கள் பாவத்திலிருந்து, உங்கள் தவறுகளிலிருந்து நீங்கள் எழுந்து, இன்றைக்கு நான் என் அப்பாவிடத்துக்கு போகிறேன், நான் என் கடவுளிடத்தில் மனம் திரும்ப போகிறேன் என்று சொல்லி தேவனிடத்துக்கு ஓடி வர வேண்டும். இப்போது யோசிக்கிறான், அப்பா வீட்டுக்கு போனால் அப்பா என்னை அடையாளம் கண்டுகொள்வாரா? அப்பா என்னை மன்னிப்பாரா? இருதயம் சொல்றது மன்னிக்க மாட்டார், போகாதே. அப்பா மன்னித்தாலும் அண்ணன் மன்னிக்க மாட்டான், போகாதே. அவருடைய இருதயத்தில் ஆவியானது சத்தம் கேட்கிறது, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கின்றவர்களை என்னென்னை பாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன், நான் அப்பா வீட்டுக்கு போயே தீர்வேன் என்று தீர்மானத்தில் நடக்க ஆரம்பித்தான். என் சகோதரனை, சகோதரியே, நான் இயேசுவிடத்தில் வரப்போகிறேன்,
அவரிடத்திலும் பாவத்தை அறிக்கை செய்ய போகிறேன், இயேசு அப்பாவை நோக்கி வரப்போகிறேன் என்று உன் மனதிலே ஒரு தீர்மானம் இருந்தால் இந்த ராத்திரி நீ எழுந்து இயேசுவிடத்தில் வந்துவிடு. 20 வசனம் வாசியுங்கள். எழுந்து புறப்பட்டு தன் தகப்பனிடத்திற்கு வந்தான். அவன் தூரத்தில் வரும்போதே அவனுடைய தகப்பன் அவனை கண்டு மனதுருகி. தூரத்திலே மகன் வருகிறான், அவன் தகப்பன் அதை கண்டு ஓடி வந்தான். ஏன் ஓடி வருகிறான்? நின்றிருக்கலாமே வாசலிலே, மகன் வீட்டுக்கு தானே வருகிறான், வரட்டுமே. இவன் கீழே இறங்கி ஆவலாய் ஓடுகிறான். ஏன்? ஜனங்கள் கையிலே கல்லை எடுத்தார்கள். ஏன் கல்லை எடுத்தார்கள்? வேதம் சொல்கிறது, வீட்டுக்கு அடங்காதவனை கல்லால் அடித்து கொல்லு என்பது அந்த நாட்களில் உள்ள சட்டம். அந்த சட்டப்படி நியாயப்பிரமாணத்தின்படி கல்லை எடுத்து ஜனங்கள் அவனை அடிக்க ஆயத்தமாகும் போது தகப்பன் ஓடி போய் தன் கரங்களை வைத்து யாருடைய கல்லும் பிள்ளையின் மீது படாதபடி அவன் தடுத்து நிறுத்தினான். பாவியாகிய நம் மீது பாவத்தின் சம்பளமாகிய நித்திய மரணம் வராதபடி இயேசு கிறிஸ்து ஓடி வந்து சிலுவையில் நம்மை அணைத்துக் கொண்ட அணைப்பு தான் பிதாவின் அணைப்பு. அந்த ஒரு நல்ல தகப்பனை பார்க்கிறோம். சிலுவையிலே இயேசு கிறிஸ்து தொங்கும்போது இந்த காட்சியை பார்க்கிறோம். யாராவது ஒரு கல்லை வேகமாக எறிந்தால் அந்த கல் யார் மீது பட்டிருக்கோ? தகப்பன் தோளின் மீது பட்டிருக்கும். என் பிரியமான சகோதரி சகோதரி, வேதம் சொல்கிறது நம்முடைய அக்கிரமங்களை எல்லாம் அவர் மீது விழும்படி செய்தார். அந்த கல்லானது தகப்பன் மீது விழுவதற்கு எவ்வளவு சாத்தியமோ அதை விட அதிகம் பிதாவின் சித்தத்தின்படி இயேசு கிறிஸ்து சிலுவையில் தொங்கும் போது நம்முடைய பாவங்கள் எல்லாம் அவர் மீது விழுந்தன. இந்த கெட்ட குமாரன் தகப்பனுடைய அரவணைப்பினாலே தப்பித்தான். என்னை கேட்கும் அருமையான சகோதரனை சகோதரியா, இயேசு கிறிஸ்து உன் நிமித்தமாக பாவமாக்கப்பட்டு சிலுவையிலே மரித்தபடியினாலே நாம் நீதிமான்களாய் ஆக்கப்பட்டிருக்கிறோம். இந்த ராத்திரி வேளையில் உன் பாவத்தை உணர்ந்து உன் தொலைதூர வாழ்க்கையை எண்ணி உன்னுடைய தாறுமாறான வாழ்க்கையை எண்ணி நீ மனம் திரும்பி நான் இயேசுவிடத்தில் வரப்போகிறேன், நான் வீட்டுக்கு திரும்பப் போகிறேன் என்று நீ முடிவு செய்வாயானால் நீ பாக்கியவான், பாக்கியவதி. எல்லாரும் கண்களை மூடியிருங்கள், ஜெபம் செய்வோம். வானத்திற்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் படைத்த எங்கள் பரலோக பிதாவே, குமாரனும் ஆண்டவராய் சீர்மான் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே சன்னிதானத்தில் நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம். இம்மட்டுமாக நம்முடைய வார்த்தையின் மூலம் ஆண்டவர் எங்களோடு கூட பேசி இருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். அநேகருடைய உள்ளத்தில் உடைய குறைகளை உணர்த்தி பாவங்களை உயர்த்தி இந்த நாளில் நம்முடைய சமூகத்தில் உம்முடைய பிள்ளைகளாக மாற வேண்டும் என்கிறதான ஒரு ஆர்வத்தை கட்டளையிட்டு உம்முடைய பிள்ளைகளாய் சமூகத்தில் வந்து ஒப்பு கொடுத்து ஆண்டவரே நீர் உம்முடைய பிள்ளைகளாய் மாற்றி இருக்கிற தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த முதல் நாள் கூட்டத்தை கர்த்தர் முழுவதுமாக பொருட்படுத்த ஆசீர்வதித்த தயவுக்காக நன்றியோடு துதிக்கிறோம். அருமையான தேவ ஊழியர் பாஸ்டர் அவர்களை எங்கள் மத்தியில் நீர் வல்லமையாக நீர் பயன்படுத்தி இருக்கிறதற்காக உமக்கு கொடாக்கொடி ஸ்தோத்திரம். இதனால இந்த கூட்டத்தில் வந்த ஒவ்வொருவரையும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீர் ஆசீர்வதிப்பீராக. ஒவ்வொருவருடைய தேவைகளையும் சந்தியும் உடைய பிள்ளைகளை காத்துக்கொள்ளும் தேவ கிருபை உடைய பிள்ளைகளோடு கூட தங்கியிருக்கட்டும். மத்தியில் செய்து கொடுத்த அருமையான உம்முடைய ஆண்டவரே ஊழியக்காரர் பாஸ்டர் அவர்களை இன்னும் அதிகமாக நீர் அவர்களை பலப்படுத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். முற்றிலுமாக எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். நீர் இந்த இடத்தில் உள்ள ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் துதிகணமையும் யாவற்றின் எடுத்துக்கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியான ஐக்கியமும் நம் அனைவரோடு கூட என்றும் இருப்பதாக. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி.
அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆப்பே. Praise the Lord. Praise the Lord.